இயேசு கிறிஸ்துவின் இறுதான நாமத்தினாலே இளம் வாலிபர்களாகிய உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றியும் ரகசியம் என்ற தலைப்பில் சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். 2010 சேரன் மகாதேவி கல்வி மாவட்டத்திலே ஒரு இளம் மாணவன் 12th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தான். ஆக்சுவலி அவன் படித்த ஸ்கூல்ல 22 ரேங்க் முன்னாடி வந்ததே கிடையாது. முதல் 20 ரேங்க் வர்றவங்களுக்கு தான் அங்கே ஸ்பெஷல் கோச்சிங். காலையில் 6 மணிக்கு போகணும், ஸ்கூல் முடிஞ்ச பிறகு 8:30 தான் இருக்கணும், ஸ்பெஷல் கோச்சிங். 20 வர ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட் ஆகணும்னு சொல்லி அவங்க பிரயாசப்பட்டாங்க. ஆனால் பாருங்க, இவன் எந்த ஒரு கோச்சிங்கும் போகல. ஏன்னா 22-23 ரேங்க் எடுக்கிறதுனால கோச்சிங்கே போகல. இப்படி இருக்கும்போது அவன் எக்ஸாம் எழுதும்போது அவனுக்குள்ள ஒரு பயம். அப்போது ஒவ்வொரு நாளும் என்னோடு ஃபோனில் ஜோ பண்ணிட்டு தான் எக்ஸாம் எழுதுவான். அதுக்கு முன்பாக சில ஆலோசனை கண்டு அந்த பயத்தை மேற்கொள்ள என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சில விசுவாச அறிக்கையை சொல்லி கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், அவர் எனக்கு தந்தது தைரியத்தின் ஆவி, நான் நீதிமான், நான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பேன், தேவனால் கொடுத்தது பயமுள்ளாவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி, ஆகையால் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், எதற்கும் அடுக்கப்பட மாட்டேன், நான் எக்ஸாம் நல்லா எழுதுவேன். இப்படி டெய்லி ஒரு 50-100 அறிக்கையிட சொன்னேன். நான் இயேசுவின் பிள்ளை, கர்த்தனாக யாவையும் செய்து முடிப்பான், நான் இயேசுவின் பிள்ளை, நான் ஈஸியாக எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் எடுப்பேன், ஈஸியாக நல்ல மதிப்பெண் எடுப்பேன், ஈஸியாக டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ரேங்க் வாங்குவேன், ஈஸியாக முதல் மதிப்பெண் எடுப்பேன். இப்படி அடிக்கடி அறிக்கையிட சொன்னேன். பாருங்க, இப்படி அறிக்கையிட விசுவாச அறிக்கையிட அறிக்கையிட அவர்கிட்ட இருந்த பயம் அவன்கிட்ட ஓடியது. எக்ஸாம் எழுதுனா கடைசியில் 2010 சேரன் மகாதேவி கல்வி மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் அந்த வாலிபன் தான் பெற்றான். ஹாலேலூயா. 22 ரேங்க் ஸ்கூல் லெவலில் வரல, ஸ்பெஷல் கோச்சிங் போல, ஆனால் பாருங்கள் ஃபைனலாக முதல்ல வரான். நம்முடைய கர்த்தரே ஒரு மனிதனை உயர்த்துகிறார், எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவரால் ஆகும். ஆகிய ஜெயமோ கத்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரில் வரும். நீ குதிரையை நல்லா ஆயத்தப்படுத்தணும், டெய்லி படிக்கணும், டெய்லி பிரயாசப்படணும். அதே வேலை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். நீ இயேசுபாவை தேட 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 வேதத்தை வாசிக்க வாசிக்க அவர்களுக்கு ஞானத்தை தருவாரையா. ஞானத்தில் சிறந்தவர்களாய் மாற்றுவார், மேன்மையுள்ளவர்களாய் மாற்றுவார், கனமுள்ளவர்களாய் மாற்றுவார். ஆகையால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் எடுத்து வாசிங்க, ஜோ பண்ணுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். என்னுடைய வாலிப வயதிலேயே நான் 12th 11th படிக்கும் போதே எனக்கு மத்தையும் 5 ஆரம்பிச்சுட்டா போதும். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மலையின் மீது இருந்தார். அப்பொழுது அவருடைய சீசரில் அவரிடத்தில் வந்தார். அவர் தமது வாயுதவர்களுக்கு உபதேசம் சொன்னது என்றால், ஆவியில் எளிமையுள்ள பாக்கியவான்கள் பரலோரஞ்சு அவருடைய இப்படி ஆரம்பிச்சது 58 தான் முடிப்பேன். அடுத்தது 6-7 இப்படி போயிட்டே இருக்கும். யாக்கோப்பில் 5 108 இருக்கு நினைக்கிறேன். முதல் வசனத்து 108 வரை பாராமல் என்னால் எழுத முடியும். நான் வாலிபனாக இருக்கும்போது சங்கீதம் 176 உண்டு, அத்தனையும் ஒரு தப்பு இல்லாமல் எழுதியிருக்கிறேன். இது எத்தனையோ சங்கீதங்கள், 1 சங்கீதம், 23 சங்கீதம், 130 சங்கீதம், 130 சங்கீதம், அநேக சங்கீதங்கள், அநேகம் மனப்பாடமாக படித்தது உண்டு. கிட்டத்தட்ட காலேஜில் இருக்கும்போது 1700 மேற்பட்ட வசனங்களை பாராமல் படிக்கான்ற உதவிச்சது. பாருங்கள், உங்களால் எல்லாம் முடியுங்க. வேதத்தை நீங்கள் வாசிங்க, கர்த்தருடைய மேன்மையாக வைப்பா, வாசனை திறந்து கொடுப்பார். ஏன்னா ஜெயம் கொடுக்கிறது கர்த்தர், ஜெயம் கொடுக்கிறது அவர் ஒருவரே. நீங்கள் அவரையே சார்ந்து கொள்ளும்போது, அவரையே உங்கள் நம்பிக்கையை வைத்துக் கொள்ளும்போது அவர் உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பாருங்க. உங்களை வெற்றியாளராக மாற்றுவார், உங்களை சாட்சியாக வைப்பார், உங்களை மேன்மையாக வைப்பார். வலிமனே, நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹாலேலூயா. ஜெபிக்க மாத்திரம் நீ மறந்துடாத, வேத தியானிக்க மறந்துடாத, இந்த ரெண்டையும் செய்யுங்க. நீ வெற்றி உன்னை தேடி வரும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமில்ல, ஆர்டர் பண்ணணும். எவ்வளோ நேரம் கிடைக்கணும், நேரம் கிடைக்கும் போதில் வேண்ட வரைக்கும் கட்டாயம் 7 மணி நேரம், 8 மணி நேரம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நீ படிக்கணும், மற்றவர்களோட அதிகமாக படிக்கணும். ஏன்னா நீ ஆண்டுடைய பிள்ளை, அப்படி நாமத்துக்கு மைமே சேர்க்கணும். அப்படி ஆர்டர் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை பெரிய வரலட்சி. ஆமென்.